ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் காசிமேட்டுக்கு காலையில் 4 மணிக்கே போய் மீன் வாங்க போயிட்டோம். ஏலத்துலேயே எடுத்துடலான்னு சொல்லிட்டு மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலே போயிட்டோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம விடிஞ்சு போய் வாங்குறத விட இந்த டைமில் ஒரு 4 மணிலேருந்து பார்த்திங்கன்னா ஏழை விட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் போய் நம்ம மீன் வாங்கினோன்னா நம்மளுக்கு ரொம்ப சீப்பான மீனும் கிடைக்கும், அதே நேரத்தில் ஃப்ரெஷ்ஷான மீனும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு மீனும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏலத்தில் 1600 ரூபாய்க்கும் வாங்கினோம். அதே மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கு போயிருந்தோம், இதே 3 மீன் காலையில் 4 மணிக்கு 1600 ரூபாய்க்கு விற்றாங்க. எங்களுக்கு அப்புறம் ஏலம் எடுத்தவங்க இதே மாதிரி 3 மீன் எடுத்தாங்க. அவங்க 1100 ரூபாய்க்கு தான் இந்த 3 மீனையும் ஏலத்தை எடுத்தாங்க. ஸோ ஏலத்தை எடுக்கிறவங்களை பொறுத்திருக்க சில பேர் ஏற்றி விடணுன்றதுக்காக விலை ஏற்றி விடுவாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 மீன் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 1600 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தோம். இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டியூனான்னு சொல்லுவாங்க, தமிழில் பார்த்தீங்கன்னா கேரை வெள்ளைச்சூரை இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மீன் தான் இது. இதே மீன் சின்ன சின்ன மீன், இந்த சைஸில் உள்ள மீன் ஒரு மீனே நான் 200 ரூபாய்க்கு வீட்டு பக்கத்தில் வாங்கியிருக்கேன். ரொம்ப சின்ன சைஸு மீன். அப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப லாபம் நமக்கு. நான் 4 மணிக்கெலாம் வந்துட்டு காசிமேட்டுக்கு போயிட்டோம். அந்த டைம் பார்த்திங்கன்னா போகிற இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக் ஆகி போயிருந்துச்சு, டிராஃபிக்காக இருந்துச்சு. நான் காலையில் எப்போவுமே பார்த்திங்கன்னா 6 மணிக்கு 7 மணிக்கு தான் போவோம். அந்த டைமில் கூட இவ்வளோ டிராஃபிக்காக ஆகாது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பல்காக வாங்கிட்டு போயிடுவாங்க ஏலத்தில் எடுத்துகிட்டு. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல்லாம் வச்சுருப்பாங்கள்ல அவங்க, இல்லாட்டி மீன் விற்கிறவங்க, அவங்களாம் தான் இந்த டைமில் வந்து ஏலத்தில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க இங்கேருந்து வாங்குறத விட எப்படியுமே ஜாஸ்தியாக தான் வெளியில் வச்சு விற்பாங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் மீன் அப்படியே போட்லேருந்து இறக்கி ஏலத்தில் எடுத்ததுனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடி காசிமேடு போயிருந்துக்கோம், இதே மீன் வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த இப்படியும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் இது வந்துட்டு 3 நாள் கிட்டே வச்சு சாப்பிட்டோம். அந்த தேர்ட் டைமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த மீன். என்னடா இவ்வளோ பெரிய மீனையும் முனையே நல்லா சாப்பிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, எங்களை சுற்றி தான் எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். 4 மணிலேருந்தே ஏலம் விட ஆரம்பிச்சிருவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து தான் ஏலம் விட ஆரம்பித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 4 மணிக்கு மேலே தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்குள்ளெல்லாம் முடிஞ்சிடும், அந்த ஏலம் விடுறது முடிஞ்சிடும். அதுக்கப்புறமும் வரும், ஆனால் வந்து கொஞ்சம் ரேராக தான் ஏலம் விடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பல்காக வேணும், இல்லை வீட்டில் ஃபங்க்ஷனு இந்த மாதிரி டைம்லலாம் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சீப்பாகவும் அதே நேரத்தில் ஃப்ரெஷ்ஷான மீனும் உங்களுக்கு வாங்கிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு. இதோ இந்த மீனை பார்த்திங்களா எல்லோரும் தொட்டு பார்த்துட்ருக்காங்களா, அது வந்துட்டு பெரும்பாறையா, ரொம்ப ரேராக அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காதான். அது வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமாங்க. இது வந்துட்டு ஏலத்தில் 7000 ரூபாய்க்கு எடுத்தாங்களாம். கிட்டத்தட்ட 20 கிலோக்கு மேலேயே கண்டிப்பாக அந்த மீன் இருக்கும். இப்போது நம்ம மீன்களை எப்படி ஏலத்தில் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 2800 என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மீன் ரொம்ப பிடிச்சதுனால அந்த பெரும்பாறை ஏலம் போடுறவரெல்லாம் அங்கே தான் இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்கனவே போன உடனே நாங்கள் ஏலத்தில் அந்த டூனா ஃபிஷை வாங்கிட்டோம். வாங்கிட்டு தான் அந்த பெரும்பாறையை பார்த்தோன்னே அவர் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டார். அது ஏலத்தில் எடுத்து பிடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு மீனை வந்துட்டு கட் பண்ணி கொடுக்கறதுக்காக போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, வாரம் நாங்கள் அவர்கிட்ட தான் கொடுப்போம். எங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் மீன் கொடுத்து வச்சுருந்தாங்க அந்த 4 மணிக்கே பார்த்திங்கன்னா. ஸோ கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னதுனால மறுபடியும் வந்துட்டோம். வேறு எதாவது மீன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போயிருந்தோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா சங்கரா மீன், அப்புறம் அந்த திரச்சி சொல்லுவாங்கள்ல திருக்கை, அந்த மீன் இதெல்லாம் நிறையவே இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சங்கரா மீன்லாம் ரொம்ப பெருசு பெருசாகவே இருந்துச்சு, எறாவும் இருந்துச்சு. எறா பார்த்திங்கன்னா எப்போவுமே இருக்கும், அதுவும் அந்த டைகர் எறா சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் காசிமேட்டில். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னால் பல்காக வாங்க முடியாது, எங்களால் இவ்வளோ காசு செலவு பண்ணி வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட ஒரு பெரிய மீனாக கூட நீங்கள் வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி கூட நீங்கள் காசு பிரித்து எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் உங்களுக்கு மீன். இது எங்கள் மீன் தான் கட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது நாங்கள் வந்துட்டு அந்த டியூனா ஃபிஷ்ஷை தோலெல்லாம் எடுக்க சொல்லிட்டோம். அப்புறம் நடுவில் ஒரே ஒரு பெரிய முள் தான் இருக்கும், அதையும் அவர் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருவார். முள்ளையும் தோலையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துருவார். இந்த ரெண்டு மீனும் எங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான் ஆச்சு. இந்த ரெண்டு மீனுமே சேர்த்தா பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோலேருந்து ஒரு 8 கிலோ வரலும் வரும். நாங்கள் எப்போவுமே இவர்கிட்ட தான் மீன் கட் பண்ணுவோம், அதனால் எங்கக்கிட்ட கொஞ்சம் காசு கம்மியாக தான் வாங்குவார் இவர்.
அதே மாதிரி அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு பெரிய ஸ்லைஸாக வேணுமா சின்ன ஸ்லைஸாக வேணுமான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்டு தான் கட் பண்ணுவாங்க. வஞ்சிர மீன் கட் பண்ணும்போதும் அப்படி தான், உங்களுக்கு வந்துட்டு ஸ்லைஸ் வந்துட்டு ரொம்ப மெலிசாக வேணுமா இந்த சைஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்போவுமே எங்கள் கிட்டன்னு இல்லை, வர்றவங்க எல்லா கஸ்டமர்கிட்டையும் இவர் கேட்டு தான் வெட்டுவார். இந்த மீனை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ரத்தம் வந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீனில் தான் அந்த மாதிரிலாம் வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை விடியலை இன்னும், அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இருட்டாகவே இருக்குது. லைட்டு வெளிச்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த டியூனா ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு முள் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி இதில் அவ்வளோ முள் இருக்காது. இது எதுக்கு நாங்கள் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போவாங்க, ஸோ அது இந்த மீனில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறனால இந்த மீனை வந்துட்டு அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக எங்களுக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இதில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ரத்தச்சூரை இருக்குது, வரிச்சூரை இருக்குது, வெள்ளைச்சூரை இருக்குது. இந்த வெள்ளைச்சூரை மட்டும்தான் வஞ்சிர மீன் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், ஃபுல்லாக ரெண்டு மீனையும் கட் பண்ணி முடிச்சிட்டாரு, நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த கூடையில் எடுத்துகிட்டு போகிறது என்ன மீன் பார்த்தீங்கன்னா வாழை மீன், கொஞ்சம் மீடியம் சைஸ் மீன் தான். நாங்கள் என்றைக்கு காசிமேடு போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான், காலையில் 4 மணிக்கு போயிருந்தோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கறி இல்லாமல் வந்துட்டு சண்டேவே கிடையாது எங்கள் வீட்டில், ஸோ அதனால் போகிற வழியில் அப்படியே மட்டனையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.